நெருப்பு மாதிரி இருந்தான். ஒருத்தன் பத்து பேரை எதிர்த்தானா அவன் வீரன், பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிசு. ஸோ இந்த விடல் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற R15, RS200, RC200 அண்ட் ஒரு சில 200cc சென்டிமெண்ட் இருக்கிற பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காம்படிட்டராக ஒரு டீமான் அப்படின்னு சொல்கிற ஒரு பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. GPX கம்பெனியிலிருந்து டீமான் GR200R சொல்லி இந்த பைக்கை 2023 நம்ம இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த பைக்கை பற்றி இந்த விட உங்களை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுறேன். எனக்கு பைக் பிடிக்கணும், இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்ருங்க. எனக்கு பைக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பைக்கை பற்றி ஃபேக்ட்ஸ் அண்ட் அப்போ பைக்ஸில் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா, நம்ம லைஃப் த்ரோட்டில்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகான் தட்டி ஆல் ஆப்ஷன் போட்டால் நான் போகிற அப்கமிங் பைக் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி முடிஞ்சால் வந்து இப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு 10 seconds ஸ்கிப் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பைக்கோட ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் ஆகி போயிடும். அதனால முடிஞ்சால் வந்து இப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பற்றி என்கொயரி வேணுன்னா கீழே என்னோடய ஜிமெயில் ஐடி இருக்குது, அந்த ஜிமெயில் ஐடி கண்டு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி வீடியோ நாங்கள் கிரியேட் பண்ணி தந்துட்டுருக்கிறோம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்த 2023 நம்ம R15, RS200, RS200க்குலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு என்ட்ரி லெவலான இந்த பைக்குகள் காம்படிட்டர் ஒரு என்ட்ரி லெவலான மோட்டார் சைக்கிள் கொண்டு வர போகிறாங்க. நியூ டிசைன், நியூ டெக்னாலஜியில் அந்த பைக்கில் இருக்க போது. அதாவது பார்த்தீங்கன்னா டீமன் GR200R, இந்த பைக்கை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுறேன். V4 KTM-ல இருக்க RC200 அண்டு நம்ம என்ன பஜாஜில் இருக்க RS200, சுசிக்கில் இருக்க சிக்ஸர் SF250, இந்த பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டராக கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னு சொல்லி இந்த விட உங்களுக்கு நான் இடையில சொல்கிறேன். ஸோ இந்த பக்கம் டிஸ்பிளே மட்டும் பார்க்கலாம். 199.7 cc 1 cylinder 4-stroke 4-valve கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ், 17 horsepower, 15.7 Nm ஆஃப் டார்க், 150 kg இந்த பைக்கோட டோட்டலி வெயிட் அண்ட் லைட் வெயிட்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக் மேலே லைட் வெயிட்டாக தான் கொடுக்குறேன் சொல்லிருக்காங்க. 11 liters. ஸோ இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா பிளாக், ரெட், கிரே, இந்த மூணு கலர் இருக்க போது. ஸோ அந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ ப்ரோ அப்படியும் பார்த்தீங்கன்னா 35-40 km/L. ஸோ அது நீங்கள் ஓடுறது பொறுத்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணி ஓட்ட 38-37 அசால்ட்டாக கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வெரைட்டி ஓட்டுற மாதிரி இருந்தால் 28-31 கண்டிப்பாக நான் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். 0-100 11 seconds அந்த பைக் ரீச் பண்ணும் சொல்லலாம். ஸோ அந்த பைக்கோட ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா 276 mm சிங்கிள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 220 mm சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டோட வீல் செக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 100x80 டயரும், ரியரில் பார்த்தீங்கன்னா 140x70 டயரும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீல் அந்த பைக்கில் இருக்குது. ஸோ இந்த பைக் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி RC200, RS206, SF250. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டாக கொடுக்க போகிறாங்க. சஸ்பென்ஷன் எந்த மாதிரி இருக்கப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் மோனோ ஃபோக்ஸும் கொடுத்துருக்காங்க. லைட் செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா LED லைட்டிங் செக்ஷன் தான். டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 145 km/h. ஸோ இந்த பைக் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தாய்லாண்டை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் ஒன்றும் லான்ச் பண்ணல, அதேமாதிரி சீக்கிரம் லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மந்த் பார்த்தீங்கன்னா இந்த பைக் கண்டிப்பாக நம்ம இந்தியா லான்ச் ஆயிரும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாண்டு பேஸ்ட் மோட்டர் கம்பெனி தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா பைக் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு சில பார்த்தீங்கன்னா நெய்பர் இருக்க நேபாளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் ஃபைனல் என்ன ப்ரோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 180,000 கண்டிப்பாக இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ் இருக்கும். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நியூ கலர், நியூ டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அந்த GPX ஷோரூம் அஃபிஷியலாக சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அந்த ரெட் கலர்ன்ற பார்த்தீங்கன்னா ஒரு டீமான் கலராக ஸோ இந்த பைக்கில் கொண்டு வர போகிறாங்க. கிளஸ்டரில் எந்த மாதிரி இருக்கும் ப்ரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம டாமினோர் எந்த மாதிரி கிளஸ்டர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிளஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் லான்ச் போகிற மாதிரி TFT கிளஸ்டர் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சரியாக அப்டேட் கிடைக்கல. ஸோ நல்லா கிடைக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம டாமினோரில் எந்த மாதிரி கிளஸ்டர் இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கலர் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டாமினோர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கிளஸ்டர் தான் இருக்கும். ஸோ இது இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கலர் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இதே நம்ம நைட்டிங் மோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் லைட்டு நம்ம நார்மலாக ஜெனரலாக பார்க்குற மாதிரி ஏபிஎஸ், அப்புறம் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஹை பீம், லோ பீம் சுவிட்சு. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த பைக்கில் அவைலபிளாக இருக்க போது. அஸ்டன் ஸ்லிப்பர் கிளச்சு கொடுக்குறதுருக்காங்க. அஸ்டன் ஸ்லிப்பர் கிளச்சுன்றும் சொல்லும் போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில நிறைய பேர் அந்த பைக்கை நல்லா வெரைட்டி ஓட்டுவாங்க. வெரைட்டி ஓட்ட மாதிரி டப்புனு கீரை கம்மி பண்ணுற, டப்புனு கீரை அதிக பண்ணுறன்ற போது பார்த்துட்டிங்கன்னா இதே நம்ம மற்ற பைக்ஸில் கம்பரிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இந்த அஸ்டன் ஸ்லிப்பர் கிளச்சு மூலிமா பார்த்தீங்கன்னா இன்ஜின் அந்த தேய்மானம் ஆகாது. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கீரல் தோட்டவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர்லாம் அவைலபிளாக இருக்கும் போதும் சொல்லியிருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த 200cc 150cc பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்றது கண்டிப்பாக அவசியமாக தான் நான் சொல்லுவேன். ஒரு சிலர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வேல்யூன்னு இருக்குன்றாங்க. பட்
நீங்கள் எவ்வளோதான் காஸ்ட்லியான பைக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சொல்ல மாதிரி நம்ம சூப்பர் பைக்ஸில் பார்த்திங்கன்னா வீல் ஆகாமல் இருக்கிற ட்ராக்ஷன் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பர் பைக்ஸில் பொறுத்தத பார்த்திங்கன்னா வீலிங் ரொட்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போதே நீங்கள் மண்ணில் ரொட்டேட் பண்ணும்போது பைக் கொஞ்சம் ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பட் 155 cc ட்ராக்ஷன்றது வேறு, 1500 948 cc ட்ராக்ஷன்றது வேறு. ஸோ இதுக்கு 155 cc எதுக்கு ட்ராக்ஷன் கொடுத்தா நிறைய இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்ணில் பிரேக் அடிக்கிறாங்க. ஸோ அது நல்ல ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ட்ராக்ஷன் கொடுத்தது கண்டிப்பாக ஒருத்தந்தான் நானும் சொல்லுவேன். அண்ட் இந்த நம்ம R15 M இந்த ட்ராக்ஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பில்டு குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவேன். கொஞ்சம் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருனாலையும் பார்த்தா அந்த அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு அந்த பைக்கை வாங்க முடியும். ஸோ இந்த நிறைய பேர் நான் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம இந்த ஏபிஎஸ் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கும் போது நம்ம மண்ணில் பிரேக் அடித்தாலும் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம் நினச்சிக்கிறாங்க. பட் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லி பைக்ஸ் எடுத்திருந்தாலும் பிரேக் அடிக்கின்ற போது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை கீழே விழுகுலேருந்து காப்பாற்றும். அதாவது பார்த்துக்கிட்டிங்க எப்படி சொல்கிறேன், இப்போ நீங்கள் நல்ல பைக்கில் ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க, மண் வருது, இதே நம்ம ஏபிஎஸ் இல்லாத பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அடித்தான ஒரு சைடு இழுத்து விட்டுரும். இதே நம்ம டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கிற பைக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே உங்களை பிரேக் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை திறச்சிட்டு தான் போகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிரேக் அடிக்கிறீங்கன்னா ஸோ அந்த வண்டி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக திறச்சிட்டு தான் போகும். இதே நம்ம ஏபிஎஸ் இல்லாத பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இழுத்து விடும் போது பார்த்தீங்கன்னா உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துருவீங்க. ஏபிஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே விழுகாமல் தான் காப்பாற்றுமே தவிர ஸோ நீங்கள் வண்டியில் மற்ற வண்டியில் எதுவும் மோதுறதும் அதுலேருந்து உங்கள் ஏபிஎஸ் காப்பாற்றாது. கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏபிஎஸ்ன்றது நம்ம கொஞ்சம் ஒரு சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை காலமானாலும் அண்ட் இந்த வெட்டான ரோட்டு அந்த மண் சீரஸ் இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சளவு பிரேக் அடிக்கிறது த்ராட்டில் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கை நீங்கள் மட்டும் ஓட்ட போகிறீங்க, எந்த இடத்துல எப்படி ஓட்டுமோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஓட்டுங்க. ஸோ உங்கள் பைக்கோட மெயின்டெனன்ஸும் நல்லாயிருக்கும், பைக்கோட ஸ்மூத்னஸும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த விட என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டீமான் பைக் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதம் 2 மாதம் இந்த பைக் சீக்கிரம் லான்ச் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடு என் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன போல வாழ்க்கை தெய்வத்தால் ஆகுதுன்னு முடிச்சுத்தன் மேற்கு கூலி தரும், முடிச்சு திருவினையாக முட்டின்மை பூத்திடும். ஸோ தினைக்கு மறந்துடாதீங்க, ரெண்டுத்தருக்கும் எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப்பில் ஒன்று வேற லெவலில் இடத்துக்கு போயிங்க, வேற லெவலில் போன இடத்துக்கு இந்த வீடு என் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்காங்க. பைக்கை பற்றி அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறது மூலமா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மற்றவங்களை ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ என்னோட ஹார்ட் ஒர்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கேஸ், தேங்க்ஸ் ஃபார் லவ்.